ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நெய் ரெண்டையும் ஊற்றிட்டு நல்லா சூடு ஆனோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு புதினா மல்லியலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்லா தாளிச்சு வரட்டும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் வெந்தோடனே தக்காளி ஒரு 4 தக்காளி நெய் சோறுக்கு போட்டுக்கோங்க. போட்டு அதுலேயே புதினா போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தயிர் 2 பாக்கெட் ஊற்றலாம். வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 பங்கு தண்ணியை எடுத்து அதை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சோடனே நம்ம எடுத்து வச்ச அரிசியை அதில் போடணும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. அதில் ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி நல்லா நெய் சூடாகட்டும். நெய் நல்லா சூடானால் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம சாப்பாட்டில் இதை எடுத்து ஊற்றிடலாம். நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு.